கேரி பேக்கை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்க, உங்களோட காசும் மிச்சம், உங்களோட வேலையும் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் உங்களோட நேரத்தையும் காசையும் ரொம்பவே மிச்சம் பண்ணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மணி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா இந்த மாதிரி கேரி பேக் கவரில் கிடைக்குங்க. அந்த கவரை நம்ம தூக்கி போடாமல் நிறையா விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த கேரி பேக்கை நான் இது போல் மடித்து எடுத்திருக்கேன். ஒரு நீல வாக்கில் நாலு மடிப்பாக மடித்து எடுத்திருக்கேன். அடுத்தது வீடு பெருக்கிற தொடப்பம் எடுத்திருக்கேன். நீங்கள் தொடப்பம் புதுசாக வாங்குறீங்கன்னா இதை மறக்காமல் செய்யுங்க. தொடப்பத்தோட அந்த முனைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த தொடப்ப குச்சி எடுத்துக்கிட்டு வருங்க. நாளாக நாளாக அந்த குச்சி எல்லாமே உதிர்ந்து தொடப்பம் ரொம்ப மெலிசாக போயிடும். நமக்கு பெருக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரி பேக்கை இது போல் மடிச்சுட்டு நல்லா சுற்றி விடுங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ அயன் பாக்ஸை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க. இது போல் வைக்கும்போது அந்த கேரி பேக் அப்படியே அந்த தொடப்பத்தில் ஒட்டிக்கும். அந்த கவர் எதுவும் அயன் பாக்ஸ்லலாம் ஒட்டாது, பயப்படாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா டைட்டாக கிரிப்பாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த குச்சிகள் பிஞ்சு வராது. இதனால் நம்ம தொடப்பம் ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போகாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு, இந்த மாதிரி கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நம்ம இந்த மாதிரி கண்ணாடி போட்டிலில் இருக்கிற பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். குறிப்பாக இது போல் ஜாமு, இந்த மாதிரி கெச்சப் எல்லாம் வாங்குவோம். அதை இது போல் நீங்கள் பாலித்தீன் கவரில் வச்சிங்கன்னா இந்த பாட்டில் ஒன்றோடு ஒன்று உரசிக்கிட்டே இருக்கும். இதனால கூட தவறுதலாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கவரை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாட்டில் வச்சுட்டு அந்த கவரை நல்லா சுற்றி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவரில் இன்னொரு போர்ஷன் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னொரு பொருளை வச்சுட்டு அதையும் நம்ம எவ்வளோ முடியுமோ இது போல் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்றோட ஒன்று உரசாது. அப்படியே உரசினாலும் நம்ம சுற்றி வச்சுருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ராங்கான லேயர் மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம கேரி பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் கண்ணாடி பாட்டில் உடையாது. பாட்டில் சரிஞ்சு விழுந்தாலும் பொருள் எதுவும் கீழே சிந்தாது. அடுத்த டிப்புக்கு, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கணும்னா இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்கங்க. அப்படி இருக்கிற கவரை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கவரை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது அந்த கவரோட ஒட்டி இருக்க பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த கவர் நமக்கு ரெண்டு துண்டாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு துண்டை நான் மடித்து எடுத்துட்டு இதையும் ஒரு தனி துண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டு துண்டு கிடைச்சிருக்குது. இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டிவி ரிமோட், ஏசி ரிமோட்லாம் வச்சிருப்போம். குழந்தைங்க விளையாடும் போது தவறுதலாக கீழே போட்டுட்டாங்கன்னா ரிமோட் உடஞ்சி போயிடுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த கவரில் நம்ம இது போல் ரோல் பண்ணி வைக்கலாங்க. ரோல் பண்ணிட்டு இதில் செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி விட்டுருங்க. இந்த கவர் பிரிஞ்சு வராதவாறு ஒரு ரெண்டு மூணு செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ரிமோட் கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதே போல் இது போல் பாலித்தீன் கவரில் ரோல் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் கை நழுவி கீழே விழுகவும் செய்யாது. நம்ம கையில் வச்சுட்டே இருக்கும்போது தவறுதலாக தண்ணியோ டீயோ காஃபியோ சிந்துனாலும் அது எதுவும் உள்ளே போய் ரிமோட் ரிப்பேர் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க. அடுத்த டிப்புக்கு, இந்த மாதிரி காஃபி பாட்டில் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இந்த பாட்டிலில் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணும்போது காஃபி பொடி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நாளடைவில் அந்த காஃபி பொடி அடிப்பகுதியில் வரும்போது கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் காஃபி பொடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு பாலித்தீன் கவர் போதுங்க. அதை இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது போல் வச்சுட்டு இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணுங்கள். இது போல் செய்யும்போது காஃபி பொடி கட்டி தட்டவே தட்டாது. கடைசி எண்டு வரையும் காஃபி பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஃபி பொடி மட்டும் இல்லைங்க, ஹார்லிக்ஸ் பாட்டில், பூஸ்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் போட்டு வைக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸு, பருப்பு டப்பா, மளிகை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இது போல் செய்யும்போது பொருட்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது, ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க அந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்கங்க. ஒரு சீப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீப்பில் இந்த பாலித்தீன் கவரை இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பற்கள் வச்சு நல்லா இது போல் அழுத்திட்டு இந்த மாதிரி கவரை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஊக்கு இருந்ததுன்னா அந்த பற்களோட கேப்பில் குத்தி குத்தி கேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்காக செய்கிறோன்னா இந்த சீப்போட பற்களுக்குள்ளே இந்த பாலித்தீன் கவரை மாட்டி விட போகிறோம். இது போல் மாட்டி விடும்போது இந்த சீப்பு ரொம்ப நாளைக்கு அழுக்கு படியாமல் இருக்குங்க. வாரம் ஒரு முறை நம்ம இது போல் மாட்டி விட்டாலே போதும், நம்மளுக்கு சீப்பில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அந்த கவர்லேயே ஒட்டிக்கும். இந்த கவரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் சீப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சீப்பு ரொம்ப நாளைக்கு அழுக்கு ஆகவே ஆகாது. அழுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணலாம், சீப்பு வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்புக்கு, இது போல் பாலித்தீன் கவரை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு பாலித்தீன் கவர் தான் இதுக்கு தேவை. நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்க வச்சுருக்கவங்க மெடிசன் எடுத்துகிட்டு போவோம். அந்த மெடிசன் பாட்டில் பேக்லேயோ இல்லை நம்ம வச்சுருக்கிற கவர்லேயோ சிந்தி அந்த பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த கவரை பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணுங்க. மெடிசன் பாட்டில் இருக்க மெடிசன் வேஸ்ட் ஆகாது. அடுத்தது, இந்த மாதிரி கவரை நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எந்த அளவுக்கு மடிக்க முடியுமோ இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. ஊக்குக்குள்ளே இந்த பாலித்தீன் கவரை குத்தி உள்ளே விட்டுக்கோங்க. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற துப்பட்டாவாக இருக்கலாம் இல்லைனா சாரியாக இருக்கலாம், அது எல்லாத்துலேயும் சில நேரம் நம்ம பின் பண்ணுவோம். நம்ம ஊக்கு அப்படியே பின் பண்ணோன்னா அது நம்ம துணிகளில் மாட்டி சில நேரம் துணியை கிழிச்சு எடுத்துடும். அதுவும் காஸ்ட்லியான சாரியெல்லாம் கட்டுறோன்னா அதோட பிளவுஸை கிழிச்சிடும், சில நேரம் சாரியை கூட கிழிச்சிடும். அப்படி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு கிழியாமல் இருக்கிறதுக்கு ஊக்கில் இது போல் பாலித்தீன் கவரை மாட்டி விட்டு பாருங்கள். துணிகளுக்குள்ள இந்த ஊக்கு மாட்டவே மாட்டாதுங்க. இதனால நம்ம துணிகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்த டிப்புக்கு, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்குறேன். இந்த கவரையும் நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட அடிப்பகுதி, கைப்பிடிக்கிற பகுதின்னு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்க பகுதியை மட்டும் நான் இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கவரில் இது போல் உப்புத்தூளை தூவி விட்டுருக்கேன். இப்போ நம்ம உப்புத்தூள் நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் உங்கள் கைகள்னால நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அந்த கவர் ஃபுல்லாக படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ குக்கிங் ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தக்கூடாது. அதை தவிர்த்து எந்த எண்ணெய்னாலும் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை இந்த உப்போட சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரை நம்ம உப்பு போட்டு வச்சுருக்க அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. அந்த உப்பு எண்ணெய் இந்த கவரோட ரெண்டு சைட்லேயும் படுற மாதிரி நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கவரை எடுத்துக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அதில் இது போல் ஐஸ் கட்டிகள் மலை போல் குவியுதா? நீங்கள் இந்த ஃப்ரீசரில் வச்சுருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போனா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் பிடிக்காது. உள்ளே நீங்கள் பொருட்கள் வச்சுருந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும். இந்த ஃப்ரீசர் உள்ளே இருக்கிற ஐஸ் கட்டிகள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கவரை உள்ளே வச்சு விட்டுருங்க. இந்த கவரோட அடிப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் அந்த உப்பு எண்ணெய் இருக்கிற மாதிரி அந்த கவரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த கவர் உள்ளே இருக்கிற அந்த உப்பு எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். இதனால் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. நம்ம அடிக்கடி டீஃப்ராஸ்ட் மோடில் போடணுங்கிற அவசியமும் இருக்காது. நீங்கள் ஒரு வாரம் கழித்து அந்த பொருட்கள் எடுத்தாலும் அப்படியே எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் பிளாஸ்டிக் எது வச்சாலும் அது அப்படியே ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்காது. நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்தது, இது போல் ஒரு கேரி பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த கேரி பேக்கை நம்ம கைகளுக்குள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை இதில் போட்டுட்டு நல்லா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இது ஒரு மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். முதல் விஷயம், நம்ம கைகளில் அடிபட்டுருச்சுன்னா துணி துவைக்க முடியாத சமயத்தில் இது பயன்படுத்தி துணி துவைக்கலாம், பாத்திரம் தேய்க்கலாம். அதுபோல் மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வாஷ் பேஷன், பாத்திரம் தேய்க்கிற சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்க்ரப் தேவையில்லைங்க. இது போல் வேஸ்டான ஒரு கவரில் கொஞ்சம் லிக்விட் அப்ளை பண்ணிட்டு உங்க கைகள்னால தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கேரி பேக் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு துணி மாற்ற ஹேங்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஹேங்கருக்குள்ள இந்த கேரி பேக்கோட ஒரு கைப்பிடி பகுதியை முதல்ல மாட்டிக்கோங்க. இதை லேசாக ட்விஸ்ட் பண்ணி ரெண்டாவது கைப்பிடி பகுதியை மாட்டி விட்டுருங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் தாங்க வைக்க போகிறோம். பாத்ரூமில் துணி மாட்டுறதுக்கு இது போல் ஹேங்கர் வச்சுருப்போம். இதில் அழுக்கு துணி போட்டிருப்போம். நம்ம குளிச்சுட்டு போடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான துணியும் இது பக்கத்தில் போடும்போது அது அந்த அளவு நல்லா இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி துணி மாட்டுற அந்த ஹேங்கரில் இந்த ஹேங்கரை மாட்டி விட்டுருங்க. இப்போ கேரி பேக்கை உங்கள் கைகள்னால லேசாக கிழிச்சு விட்டுக்கோங்க. உங்கள் கைகள் உள்ள நுழையிற அளவு கேப் இருந்தால் போதுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம போட்ட அழுக்கு துணிகளை உள்ளே போட்டுக்கலாங்க. இது போல் செய்யும்போது
நம்ம போடுற நல்ல துணிகளோட அழுக்கு துணி டச் ஆகாது. நம்ம குளிச்சுட்டு போடக்கூடிய துணிகள் டவலை இந்த ஓரமாக போட்டுக்கலாங்க. நம்ம துணி துவைக்கும் போது இந்த ஹேங்கரோடு எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.